கல்வி சேனல் இந்த வீடியோவில் செகண்ட் டேர்ம் தேர்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் லெசன் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அதோட புக் பேக் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். சரியான விடையை தெரிவு செய்வோமா? ஒன்று, ஒத்துக்கொள்கிறோம் இச்சொல்லின் பொருள் ஏற்றுக்கொள்கிறோம் ஏற்றுக்கொள்கிறோம். இரண்டு, வேட்டை கூட்டல் ஆட இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது வேட்டையாட வேட்டையாட. மூன்று, மரங்களிடையே இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மரங்கள் கூட்டல் இடையே மரங்கள் கூட்டல் இடையே. ஃபோர்த்து, அங்குமிங்கும் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அங்கும் கூட்டல் இங்கும் அங்கும் கூட்டல் இங்கும். ஐந்து, மரங்களுடன் இருந்தால் தப்பித்திருக்கலாம் என்று கூறியது மான். வினாக்களுக்கு விடையளி. ஒன்று, மரங்கள் எவற்றுடன் சண்டையிட்டன? மரங்கள் காட்டில் வாழ்ந்த விலங்குகளுடன் சண்டையிட்டன. இரண்டு, காட்டை விட்டு எவை வெளியேறின? சிங்கம் புலி முயல் மான் ஆகிய காட்டு விலங்குகள் காட்டை விட்டு வெளியேறின. மூன்று, விலங்குகளுக்கும் மரங்களுக்கும் போட்டி வர காரணம் யாது? மரங்கள் தாங்கள் எல்லாருக்கும் அதிகமாக பயன்படுவதாகவும் விலங்குகள் தங்களால் தான் மரங்கள் பாதுகாப்பாக இருப்பதாகவும் கூறி இருவரில் யார் உயர்ந்தவர் என்று போட்டியிட்டன. நான்கு, கதையின் மூலம் நீ அறிந்து கொண்டதை எழுதுக. ஒற்றுமையாக இருப்பது வலிமை என்பதை இக்கதை உணர்த்துகிறது. புதிர்களை படித்து விடையை கண்டறிக. காட்டின் அரசனாவான் நெருப்பு போன்ற கண்கள் உடையவன் முழக்கமிடுவான் அவன் யார்? சிங்கம். என் உடலில் புள்ளிகள் உண்டு நான் துள்ளி துள்ளி ஓடுவேன் நான் யார்? மான். வேர்பிடித்து வளர்ந்திடுவேன் தண்ணீரை உறிஞ்சிடுவேன் மழை பெற உதவிடுவேன் நான் யார்? மரம். எந்த மரத்திலிருந்து என்ன பொருள் பொருத்துவோமா? ரப்பர் மரம் டயர், பனைமரம் பனங்காய், தென்னை மரம் கயிறு, தேக்கு மரம் மேசை. குழுவில் சேராததை வட்டமிடுக. பாருங்க, இது பறவை இனம். மயில் கிளி புறா கோழி இதெல்லாம் பறவை. புலி தான் குழுவில் சேராதது. இது தண்ணீர் தேங்கியிருக்க இடம், ஆறு ஏரி குளம் குட்டை. இது வந்து மலை. தாயம் பல்லாங்குழி ஐந்தாங்கல் சதுரங்கம். இதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே விளையாடுறது. மட்டை பந்து அவுட்டோர் கேம், வெளியே போய் விளையாடுவோம். நான்கு, இதெல்லாம் நிறங்கள். வெண்மை கருமை பசுமை செம்மை நிறங்கள். வேறுபட்டது மென்மை. செடிகள் கத்தரி வெண்டை தக்காளி மிளகாய். தென்னை மரம். அடுத்த ஒரு சொல் விளையாட்டு. பா ல
உபயோகப்படுத்தணும், இந்த நடு எழுத்தையும் உபயோகப்படுத்தணும், இந்த இம்மையும் உபயோகப்படுத்தி நம்ம என்ன பண்ணோம், ஒரு வார்த்தையை உருவாக்கணும். பாலம், பாரம், பாசம், பாடம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.